ஹெட்லைன்ஸ் டிவியின் நல்ல நேரம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி ஜூலை மாதம் ஏழாம் தேதி ஆணி இருபத்தி மூன்றாம் நாள் நட்சத்திரம் திருவோணம் நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தைந்து முதல் பதினொன்று நாற்பத்தைந்து வரை மாலை நான்கு நாற்பத்தைந்து முதல் ஐந்து நாற்பத்தைந்து வரை ராகு காலம் மாலை மூன்று மணி முதல் நான்கு முப்பது வரை குளிகை மதியம் பன்னிரண்டு முதல் ஒன்று முப்பது வரை யமகண்டம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது வரை மிதுனராசிக்கு சந்திராஷ்டமம் இன்றைய கிரக நிலவரம் ரிஷபத்தில் சுக்ரன் மிதுனத்தில் ராகு சூரியன் புதன் தனுசில் கேது சனி மகரத்தில் குரு சந்திரன் மீனத்தில் செவ்வாய் ராசி பலன்களை பார்க்கலாம் ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய ராசி பலன் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி மேஷ ராசி இது ஒரு நன்மையை நடக்கும் நல்ல நாளாக மேஷ ராசிக்கு விளங்குகிறது பத்தில் சந்திரன் குரு சேர்க்கை இருக்கிறதுனால மிக சிறப்பான செயல்கள்லாம் நடக்கும் அதாவது இன்றைக்கி என்ன நடக்கும்னா ஒம்போதில் சனியும் கேதும் இருக்கிறதுனால ஜாக்கிரதையாக இருக்கணும் ராசிக்காரர்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் மூணில் ராகு சூரியன் புதன் கூட்டு சேர்க்கை இருப்பதால் சகோதரர்கள் ஒற்றுமை அதிகரிக்கும் வியாபாரத்தில் மகிழ்ச்சி உண்டு மாணவர்களுக்கு படிப்பு திருப்திகரமாக அமையும் இது ஒரு நன்மை நடக்கும் நல்ல நாள் மேஷ ராசிக்காரர்களுக்கு ராசிக்காரர்களுக்கு இது ஒரு நன்மை நடக்கும் நல்ல நாளாக விளங்குகிறது ஒன்பதில் குருவும் சந்திரம் இருக்கிறதுனால குரு அந்த இடத்துல நீச்சமாகிவிட்டார் அதனால் அதிகமாக பேசக்கூடாது அமைதியாக இருக்கணும் ரிஷபராசிக்காரங்க இன்றைக்கி வீண் விவாதங்களை தவிர்ப்பது மிகவும் நல்லது கொடுக்கல் வாங்கலில் இருந்த தடைகள் நீங்கிவிடும் எங்கன்னா பணம் கொடுத்தீங்கன்னா பணம் வந்துடும் திருமண யோகம் வரும் நேரம் தொடங்கிவிட்டது ரிஷபராசிக்கு மாணவர்கள் ஒழுங்காக படிப்பார்கள் மிதுன ராசி இது ஒரு நல்ல நன்மைகள் நடக்கும் நல்ல நாளாக மிதுன ராசிக்கு இன்றைக்கு விளங்கி கொண்டிருக்கிறது மிதுன ராசிக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம் அது சந்திராஷ்டமும் எப்போது வரைக்கும் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு காலையில் புதன்கிழமை ரெண்டு பதினெட்டு வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்குது யார் கூடவும் பேசக்கூடாது அமைதியாக ஒரு இடத்துல போய் அமைதியாக உட்காந்துருங்க யாருன்னா எதனா கேட்டாங்கன்னா ம் அப்படின்னு மட்டும் தலையை மட்டும் ஆட்டுங்க வேறு எதுவுமே பேசாதீங்க அலுவலகத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு சரியாக போயிடும் அதனால் ரொம்ப அலட்டிக்கலாம் வேணாம் கடகராசி கடகராசி நல்ல விஷயங்கள் நடக்கும் நல்ல நாளாக விளங்கி கொண்டிருக்கிறது அதில் பார்த்திங்கன்னா பதினொன்றில் சந்திரன் லாபம் நிறைய வரும் என்ன சார் கொரோனா டைமில் இருக்கும் லாபம் எப்படி வரும்னு கேட்குறீங்களா என்றைக்காவது எங்கேயாவது பணம் கொடுத்து வச்சுருந்தீங்கன்னா சரக்குகள் அனுப்பிச்சி அவன் இப்போ எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு பணம் கொடுத்துருவான் திருமண பேச்சுவார்த்தைகள் வெற்றிகரமாக அமையும் பிள்ளைகள் கொஞ்சம் மந்தந்தான் ஆனால் நன்றாக படிப்பார்கள் யாருக்கும் ஷூரிட்டி போடாதீங்க கடகு ராசி சிம்ம ராசி சிம்மராசிக்காரர்கள் நன்மை நடக்கும் நல்ல நாளாக இன்று விளங்கி கொண்டிருக்கிறது லாபம் அதிகரிக்கும் அது எப்படி சார் லாபம் அதிகரிக்கும்னா தொழில் ஏற்றமிறக்கம் காணப்பட்டாலும் இன்றைக்கு வர வேண்டிய பணமானது எப்படியாவது உங்கள் வந்து சேர்ந்துடும் அதனால் யாருமே வந்து சிம்ம ராசிக்காரர்கள் வீண் அலைச்சலோ டென்ஷனோ ஆக வேண்டாம் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கணும் வண்டி வாகனங்களில் செல்லும்போது சிம்ம ராசிக்காரர்கள் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கணும் இன்றைக்கி மாணவர்கள் நல்ல முறையில் படிப்பார்கள் அதில் எந்த ஒரு குறையும் கிடையாது கண்ணீராசி ராசி நன்மைகள் நடக்கும் நல்ல நாளாக விளங்கி கொண்டிருக்கிறது வெளிநாட்டு தொடர்புகள் கிடைக்கும் சார் அதன் மூலம் வணிக ரீதியில் பணம் வந்து கொண்டே இருக்கும் ராசிக்கு அதனால் யாருமே இவங்களும் ராசியும் ஷூரிட்டி போடக்கூடாது சார் இன்றைக்கு ஒன்பதில் சுக்கரன் ஐந்தில் குரு சந்திரன் சேர்க்கை இருக்கிறதுனால யாரையும் நம்ப வேண்டாம் ராசிக்காரர்கள் நீங்கள் யாருக்குன்னா சப்போர்ட் பண்ணீங்கன்னா தேவையில்லாத வீண் விவாதங்கள் தான் அதிகரிக்குமே தவிர வேறு எதுவும் அதிகரிக்காது அமைதியாக இருங்க ராசிக்காரர்கள் துலாம் ராசி துலாம் ராசி நன்மைகள் நடக்கும் நல்ல நாளாக இன்றைக்கு விளங்கி கொண்டிருக்கிறது செவ்வாய் வந்து ஆறு இருப்பதனால் சொத்து பிரச்சனைகள் கொஞ்சம் தலை தூக்கும் வியாபார விஷயமாக வெளியூர் செல்ல வேண்டிய கட்டாயம் நிர்பந்தம் ஏற்படும் இளைய சகோதரர்கள் உதவுவார்கள் சார் திருமணமாகாத ஆண் பெண்களுக்கு திருமணம் நிச்சயிக்கப்படும் நாளாக இன்றைக்கு விளங்குகிறது விருச்சிகராசி விருச்சிகராசி நேயர்கள் இன்றைக்கு மிகவும் ஒரு நல்ல நாள் விருச்சிகராசிக்கு குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும் சொத்து பிரச்சினை கொஞ்சம் தலை தூக்கம் அதை ஆண்டில் பண்ணுற விஷயத்தில் விதத்தில் நீங்கள் ஹேண்டில் பண்ணணும் மனைவி மக்களோடு நிம்மதியாக இருப்பீர்கள் உடல் உபாதைகள் வந்து நீங்கும் பெண்கள் ஸ்ட்ரெஸ்ஸாக இருப்பாங்க விருச்சராசி பெண்கள் ஒரு டூ டேஸ் அப்படிதான் இருக்கும் செல்வம் வரும் நாளாக இந்த நாள் விருச்சகராசிக்கு அமைகிறது தனுசு ராசிக்கு நன்மைகள் நடக்கும் நல்ல நாளாக விளங்குகிறது ரெண்டில் குரு நீசமாகிவிட்டதால் வீண் விவாதம் பண்ணக்கூடாது சார் தனுசு ராசிக்காரங்க வீண் விவாதம் பண்ணாமல் அமைதியாக இருந்தாலே உங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணமும் பொருளும் உங்களிடம் வந்து சேரும் நீங்கள் எதுனா கேட்டீங்கன்னா கொடுக்க மாட்டான் கேட்டால் தான் பிரச்சனையே கேட்காம அமைதியாக இருந்தீங்கன்னா கொடுக்க வேண்டியவர்கள் கொடுத்து விடுவார்கள் தொழில் சார்ந்த வாய்ப்புகள் தேடி வரும் சார் தனுசு ராசிக்கு திருமணம் நிச்சயம் கூக்கக்கூடிய நல்ல நாளாக விளங்குகிறது நீங்கள் யார் கேட்டால் பொன் கேட்டிருந்தீங்கன்னா அவங்க நாளைக்கு உங்களுக்கு பதில் சொல்லுவாங்க நாளைக்கு பதில் சொல்லி விடுவார்கள் மகர ராசி மகர ராசிக்கு ஒரு மிகச்சிறிய நல்ல நாளாக இன்றைக்கு விளங்குகிறது பன்னெண்டில் சனி விரையும்னால இந்த வீ தேவையில்லாத விஷயத்தில் பணத்தை இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது மகர ராசிக்காரங்க பத்தாம் அதிபதி ஐந்து லாட்சி பெற்றுவிட்டதால் தொழில் நன்றாக இருக்கும் ரொம்ப நாளாக வராத பணம் வந்து பல்காக வரும் சார் என்ன சார் நீங்கள் ஐநூறு ஆயிரத்துக்கே கஷ்டமாக இருக்குன்றீங்களா கண்டிப்பாக வரும் செக்கோ அல்லது பல்காக கேஷ் எடுத்து வந்து கொடுத்துட்டு போயிடுவான் மகர ராசிக்காரர்களுக்கு பாருங்கள் கும்பராசி கும்பராசிக்கு மிகவும் நன்மைகள் நடக்கின்ற மிக மிக நல்ல நாளாக அமைகிறது புதிதாக நிலம் வீடு வாங்குவதற்கு ஏதுவான நாளாக இன்றைக்கு அமைகிறது அதை பற்றியாவது பேசுவீங்க வாங்கலான்ட்டு கண்டிப்பாக வாங்குவீங்க பன்னெண்டில் சந்திரன் இருக்கிறதுனால இந்த ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் வரும் உடல் உபாதைகளில் இந்த ஸ்கின் ப்ராப்ளம் தான் கும்பராசி நேயர்களுக்கு அதிகமாக வரும் அதை கொஞ்சம் பார்த்துக்கணும் அப்புறம் வந்து சரியாயிடும் ரொம்பலாம் இழுக்காது அந்த ஐஞ்சில் புதன் உச்சம் பெறுவதால் கும்பராசி நேயர்களுக்கு திடீர் ப்ரொமோஷன் கூப்பிட்டு கொடுப்பாங்க அங்கே போனால் நல்லாயிருக்கும் அப்படின்னு மனசில் நினச்சிக்கிட்டு இது கிடச்சா நல்லாயிருக்கும்னு இருப்பாங்க கும்பராசிக்காரர்கள் வெளியில் சொல்ல மாட்டாங்க ஆனால் கூப்பிட்டு திடீர்னு ப்ரொமோஷன் கிடச்சிரும் மிக நன்மைகள் நடக்கக்கூடிய நல்ல நாளாக விளங்குகிறது மீன ராசிக்கு நன்மைகள் நடக்கும் நல்ல நாளாக விளங்கி கொண்டிருக்கிறது பதினொன்றில் சந்திரன் இந்த கிரக சேர்க்க வர்றதுனால என்ன தனக்கு வயதில் மூத்தவர்களால் நாம் இன்றைக்கி பிரச்சனையை சந்திக்கக்கூடிய நாளாக விளங்கும் சார் அப்புறம் சரியாயிடும் பனி போல் விளங்கிவிடும் அந்த பிரச்சனை பிள்ளைகள் நன்றாக படிப்பார்கள் திருமண வயதில் உள்ள ஆண் பெண் ஆக இருவருக்கும் திருமணம் நிச்சயிக்கக்கூடிய நல்ல நாளாக விளங்குகிறது மீனராசி நேயர்கள் மிகவும் கவனத்தோடு இருக்க வேண்டிய நாள் இந்த நாள் வணக்கம் மீண்டும் நல்ல நேரம் நிகழ்ச்சியில் ராசி பலன்களோடு உங்களை சந்திக்கிறேன் ஜோதிடம் மற்றும் ஆன்மீக சம்பந்தமான விஷயங்களை தெரிந்து கொள்ள எட்லைன்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி வணக்கம்